Dear friends, welcome to Empower Academy. In the video, we will talk about TNPSC Group 1 and Group 2 mains use of science and technology. So, the topic of the topic is Empower Academy on the materials on the TNPSC Group 1 mains and Group 2 mains on the with the low cost lab provide. So, some of the details may know in the screen, 9944930889 WhatsApp number, pair, call, details on the message. And the materials are sample copies of WhatsApp. If you want to see that, you can buy it. Okay, let's go to the video clip. So first, the strategy for nuclear energy developments in India. So India has nuclear development. So now, 25% of the power supply is available. So and also, nuclear non-proliferation treaty. That is, the nuclear non-proliferation treaty is open. அந்த ரிசோர்ஸ் அந்த சோர்ஸ் கிடைக்காதனால நம்ம என்ன பண்ணலாம்னா வெளிநாட்டில இருந்து நம்ம இறக்குமதி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு யுரேனியம் அண்ட் தோரியம் உங்களுக்கு தெரியும் சோ அதான் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் producing the atomic energy சரிங்களா சோ அதனுடைய நன்மைகள் அதாவது அணுசக்தியினுடைய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சில நன்மைகள் pros and cons இருக்கும் சோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்தளவு அது மனித குலத்துக்கு வந்து நன்மை பயக்கக்கூடிய அளவுக்கு அதிக அளவு நன்மை பயக்கற அளவுக்கு இருந்தா நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் தீங்கு எல்லா விஷயத்திலயும் தீங்குகள் இருக்க தான் செய்யும் நீங்க எந்த ஒரு புரோகிராம் ஆகட்டும் அல்லது எந்த ஒரு ரீசன்ட் டெவலப்மெண்ட் ஆகட்டும் அதுல ஏதாவது ஒரு தீங்கு இருக்கும் உதாரணத்துக்கு மொபைல் போன் நல்லது தான் பட் அதுலயே நிறைய கான்ஸ் அதாவது pros and cons நிறைய இருக்கு அதே போல நமக்கு இருக்க டிரான்ஸ்போர்ட் இன்னைக்கு நல்லதா அதனால ஆக்சிடென்ட் ஆகுது சோ அந்த மாதிரியான நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்கு சோ அதனால எந்த ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்தவரையும் அதனால நன்மைகளும் இருக்கும் தீமைகளும் இருக்கும் பட் நன்மைகள் அந்த அதிக அளவு இருக்குதுன்னா அது கண்டிப்பா அந்த இதை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இதன் மூலம் இந்த அட்டாமிக் எனர்ஜியின் மூலம் கார்பன் உமிழ்வை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா குறைக்க முடியும் அதே போல பாரிஸ் காலநிலை ஒப்பந்தம் உங்களுக்கு தெரியும் ஸோ அதன் மூலம் நம்ம என்ன பண்ண முடியும்னா உலக வெப்பமயமாதலை நம்ம இதன் மூலம் குறைக்க முடியும் ஸோ இதற்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி காரணமாக இருக்கிறது சரிங்களா ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் அதே போல் சிக்கல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிரியக்க கழிவுகள் வந்து மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதே போல் சூரிய ஆற்றல் செலவுகள் வந்து கம்மியாயிட்டு வரனால இது வந்து செலவுகள் வந்து அதிகமாக இருக்கு சரிங்களா ஸோ அதன் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அணு ஆற்றல் மூலம் நமக்கு இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் அட்டாமிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து மும்பையில் இருக்குது அது உங்களுக்கு தெரியும் 1954 ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த ஃபேக்சுவல் பாயிண்ட் நமக்கு தேவையில்லை அதனுடைய ரீசன்ட் டெவலப்மெண்ட் மட்டும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பார்த்துக்கணும் சரிங்களா ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்து நம்ம மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா அப்போ அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டுனா என்ன ஸோ அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு சிம்பிளாக உங்களுக்கு ரெண்டு லைன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதே போல் நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் என்சிபிஐஎல்னு சொல்லுவாங்க ஸோ இதுவும் மும்பையில் தான் இருக்குது ஒரு பொதுத்துறை நிறுவனம் ஸோ இது வந்து அணுசக்தி துறையால் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு இது ஸோ இப்போ வந்து நமக்கு தோரியம் அண்ட் யுரேனியம் ரிசர்வ் வந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360,000 டன்கள் வந்து இயற்கை யுரேனிய வைப்பு வந்து 70,000 டன்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்தியாவில் கையிருப்பு இருக்குது ஸோ அதனுடைய தோரியம் இருப்பு உலக கையிருப்பில் 25% நம்ம வச்சுருப்போம் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தோரியமுக்கு வந்து நமக்கு ஒரு நமக்கு வந்து மின்சார உற்பத்தி அதாவது அட்டாமிக் எனர்ஜி தயாரிக்கிறதுக்கான ஒரு நமக்கு ஒரு ஃபேவரான ஒரு பாயிண்டாக இருக்குது அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கணும் ஸோ அதே போல் மின்சார உற்பத்தியில் இந்தியா வந்து தேர்ட் பிளேஸ் இருந்தாலும் மக்கள் தொகையில் வந்து 20% பேருக்கு இன்று வரையும் இன்றைக்கு மின்சாரம் இல்லை அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை அதை நீங்கள் தெரிஞ்சுதாகணும் அதே நேரத்தில் தனிநபர் மின்சார நுகர்வு வருஷத்துக்கு வந்து 1181 கிலோவாட் என்ற அளவில் மிக குறைவாக உள்ளது இது உலக சராசரியில் பாதி மற்றும் முன்னேறிய நாடுகளை விட குறைவாக உள்ளது அப்போ மின்சார நுகர்வு வந்து ஒரு மனிதருக்கு சராசரியாக நமக்கு வருடாந்திர அளவிலான கிலோவாட் வந்து 1181 தான் இருக்குது இது வந்து நமக்கு குறைவான மின்சாரம் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அல்லது நமக்கு அவ்வளோதான் கிடைக்குதுன்னு கூட நம்ம இதில் எடுத்துக்கலாம் ஸோ அதனால் எனர்ஜி டிமாண்ட் நமக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்குது சாரி இந்தியாவில் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த எதிர்கால அணுசக்தி இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஸோ வருடாந்திர எரிசக்தி தேவை 2032 ஆண்டளவில் 800 GW உயரும் ஸோ இதன் வந்து இதை கருத்தில் கொண்டு நம்ம என்ன பண்ணோம் அந்தளவுக்கு மின்சார உற்பத்தி வந்து நம்ம இது பண்ணணும் நான் ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் ஆகட்டும் நமக்கு டைடல் எனர்ஜி ஜியோதெர்மல் எனர்ஜி அண்ட் ஆல்சோ நம்ம விண்ட் பவர் அண்ட் இந்த மாதிரியான ஹைட்ரோ எனர்ஜி ஹைட்ரோ பவர் இந்த மாதிரியான நான் ரிலீவபிள் எனர்ஜியை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக அது உற்பத்தி செஞ்சால் தான் நம்ம அதை அதை வந்து என்ன பண்ண முடியும் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற நிறைய பாயிண்ட்ஸ் இதில் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் அட்டாமிக் எனர்ஜி அண்ட் பவர் சப்ளை சம்மந்தமானது கொடுத்துருப்போம் அதே போல்
என்னென்ன அட்டாமிக் எனர்ஜியில் என்னென்ன ரிஸ்க்ஸ் இருக்குது பாருங்கள், உருகுதல் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து வெப்பமய அங்கே வந்து வெப்பம் அதிகமாக இருக்கிறனால அணு உலையில் ஏற்படுகின்ற ஒரு டேமேஜ் மூலம் ஏற்பட்டிருக்கிறது அந்த கதிர்வீச்சு தான் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு செர்னோஃபில் அண்ட் புகுசிமா பேரழிவு ஜெர்மனியில் நடந்தது. ஸோ அந்த மாதிரியான அபாயங்கள் இருக்குது. உடல்நல அபாயங்கள் கதிர்வீச்சு அளவுக்கு வந்து புற்றுநோய் வரையும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இதனுடைய ஆபத்தும் இருக்கத்தான் செய்கிறது அப்படிங்கிற அதனுடைய டிமிரிட்ஸும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அட்டாமிக் எனர்ஜி அண்ட் அதனுடைய பெனிஃபிட்ஸ் அண்ட் கான்ஸ் இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மெட்டீரியலில் உங்களுக்கு ஃபுல் ஃப்ளஜ்டாக சிலபஸ் வைஸ் உங்களுக்கு எல்லா மெட்டீரியலுமே அதில் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் 9944930889 வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா சாம்பிள் காப்பீஸ் அனுப்புவாங்க. குரூப் ஒன் மெயின்ஸ் மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதையும் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த வீடியோ பற்றி கருத்துக்களை பதிவிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவை அந்த நீங்கள் சொல்கிற டாப்பிக்கில் கண்டிப்பாக அதில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதுவரை பொறுமையாக ரொம்ப கவனிச்சிருந்த நன்றி. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.